வணக்கம் மாணவர்களே. ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் 3 குடிமையியல் அலகு 1 பெண்கள் மேம்பாடு. தலைப்பை கேட்ட உடனே தெரியும் உங்களுக்கு, இது அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. பெண்களின் மேம்பாடு பற்றி அநேக கருத்துக்கள் உள்ளன. அதில் நம்ம இந்த லெசனில் எதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமூகத்தில் பாலினத்தை பற்றிய கண்ணோட்டத்தை அறிதல், பெண்களின் பல்வேறு பங்களிப்பினை பற்றி புரிந்து கொள்ளுதல், பொருளாதார முன்னேற்றத்திற்கு பெண்களின் பங்களிப்பு, பெண்களின் உரிமை ஆகியவற்றை நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். பெண்ணியம் என்பது பெண்களை வலிமையாக்குவது மட்டுமன்று, அவர்களிடம் ஏற்கனவே உள்ள வலிமையை உலகம் உணரும் விதமாக மாற்றுவதே பெண்ணியம் ஆகும். பெண்கள் சமத்துவத்திற்கான போராட்டமானது எந்த ஒரு பெண்ணியவாதிக்கோ அல்லது ஏதேனும் ஒரு அமைப்பிற்கோ சொந்தமானது அல்ல. மாறாக அது மனித உரிமைகள் பற்றிய அக்கறை கொண்டவர்களின் கூட்டு முயற்சியாகும். ஒரு ஆணுக்கான கல்வி என்பது அவனுக்கு மட்டுமே பயன்படும். ஆனால் ஒரு பெண்ணுக்காக வழங்கப்படும் கல்வியானது ஒரு தலைமுறைக்கான கல்வியாகும். பெண்களின் மேம்பாடு மற்றும் தனித்துவம் என்பது அவர்கள் அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் நல்வாழ்வு நிலையில் பெறும் முன்னேற்றத்தையே குறிக்கும். பாலினம் பற்றிய சமூக அம்சங்கள். பாலியல் என்பது உயிரியல் பண்பு கூற்றுப்படி ஆண் அல்லது பெண் என சமுதாயத்தில் பயன்படுத்துவதாகும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான வேறுபாடுகளை மக்கள் பேசும்போது பெரும்பாலும் பாலியல் பற்றிய கருத்துக்களையே பேசுகிறார்கள். பாலினம் என்பது உயிரியல் பண்புகளை சார்ந்தது. அதே ஒரு நபர் எவ்விதம் உணர்கிறார் என்பதன் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. பெண்கள் மேம்பாட்டிற்கான முக்கிய காரணிகள். பெண்கள் மேம்பாட்டிற்கு முக்கிய காரணி கல்வி மட்டும்தான். கல்வி ஒருவருக்கு ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கும் திறன் மற்றும் தனித்தன்மை வாய்ந்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது. பாலின பாகுபாடு பார்க்கும் சமூகம் எக்காலத்திலும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு அரிது. சாதி, இன, சமய பாகுபாடுகளை அடிப்படையாக கொண்ட சமூகமும் முன்னேற்றம் அடையாது. பெண் கல்வி. 40 ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் அனைவருக்கும் கல்வி என்ற உரிமையை வலியுறுத்தியுள்ளது. கல்வி வெறும் பெண் குழந்தை தாயான பின்பு குழந்தைக்கும் குடும்பத்தாருக்கும் அரவணைப்பை வழங்குவதன் மூலம் சமுதாயத்திற்கு சிறப்பு சேர்க்கிறாள். பெண் குழந்தைகளின் அவசிய தேவையான கல்வி அறிவினை பெறவும், திறனை மேம்படுத்தவும், தகுதியை உயர்த்தவும், சுய முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருக்கிறது. பெண் கல்வியின் இணையற்ற முக்கியத்துவங்கள். உலகெங்கிலும் கல்வி அறிவு இல்லாத இளையோர்களில் கிட்டத்தட்ட 63% பேர் பெண்கள். எனவே பெண் கல்வி முக்கியமானதாகும். ஆள் கடத்தலில் அதிகம் பாதிக்கப்படுவது படிப்பறிவில்லாத பெண்கள் மற்றும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்களே ஆகும். பெண்களை அரசியலில் ஈடுபடுத்த வேண்டும். காலம் தாழ்த்தி திருமணம் செய்தல். ஐக்கிய நாடுகளின் அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பின் கூற்றுப்படி கல்வி என்பது ஒரு பெண்ணின் வருமானம் ஈட்டும் திறனை அதிகரிக்கிறது. ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் கூட அந்த பெண்ணின் வருமானம் 20% அதிகரிக்கிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி மேம்படுத்துதல். 10% கூடுதலாக பெண்கள் கல்வி கற்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சராசரியாக 3% அதிகரிக்கிறது. வறுமை குறைகிறது. வருவாய் ஈட்டும் திறன் அதிகரித்து வறுமை குறைகிறது. பெண் கல்வியை பற்றி பேசும்போதெல்லாம் நினைவில் வருவது சாவித்ரிபாய் புலே. இவர் பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண் ஆவார். பள்ளியில் முதல் பெண் ஆசிரியர் ஆவார். சாவித்ரிபாய் புலே இந்தியாவில் பெண் கல்வியை செயல் வடிவில் கொண்டு வந்தார். சாவித்ரிபாயின் கணவர் ஜோதிராவ் புலே. இவர்கள் இருவரும் இணைந்து பெண்களுக்கான முதல் பள்ளியை
1848 ஆண்டு புனேயில் தொடங்கினார்கள். மாணவர்களே, இந்த பகுதியில் பெண்ணியம் என்றால் என்ன, பாலினம் பற்றிய சமூக அம்சங்கள், பெண்களின் மேம்பாட்டிற்கு கல்வியே சிறந்தது என்றும், பெண் கல்வி பற்றியும், பெண் கல்வியின் இணையற்ற முக்கியத்துவம் பற்றியும் பார்த்தோம். குறிப்பாக பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண் பள்ளி ஆசிரியர் சாவித்ரி புலே பற்றியும் பார்த்தோம். இனி அடுத்த பகுதியில் இந்தியாவின் முதன்மை பெண்மணிகளை பற்றியும், பெண்களின் கல்வி அறிவு விகிதம் குறைவதற்கான காரணிகளை பற்றியும், பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கை பற்றியும், பொருளாதார மேம்பாட்டிற்கான நோக்கங்களை பற்றியும் பார்க்கலாம்.